ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூரி ரயில்வே ஸ்டாண்டர்ட் அண்ட் என்ஆர்ட்டி பேசிட்டு சயின்ஸ் கொஸ்டின் ப்ளஸ் ஜிகே கொஸ்டின் நம்ம சேனல் மூலமாக ரெடி பண்ணியிருக்கோம் டோட்டலாக இரண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் சயின்ஸில் ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் ஜிகேலியில் ஆயிரம் கேள்விகள் நீங்கள் இன்னும் இதை வாங்கலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க சயின்ஸுக்கான லிங்கும் வந்து கொடுத்துருக்கேன் ஜிகேக்கான லிங்கும் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சதன் ரயில்வேலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தெட்டு வேகன்சி இருக்குது பியூர்லி பார்த்தீங்கன்னா அப்ரண்டஸ் கேட்டகரி தான் எடுக்கிறாங்க ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பர்மெண்ட் ஜாப் வந்து கிடையாது நீங்கள் இதை அப்ரண்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரயில்வே குரூப் டீயில் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு கொடுக்குறாங்க நீங்கள் ஈஸியாக வந்து ரயில்வேல போகிறதுக்கு வந்து இந்த அப்ரண்டிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து எலிஜிபிள் வந்தால் ட்ரை பண்ணுங்கள் இந்த மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தெட்டு வேகன்சியும் வந்து மூணு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ சதன் ரீஜியன்லேயே பார்த்திங்கன்னா வந்து மூணு டிவிஷன் மூணு நோட்டிஃபிகேஷனாக வந்து பிரித்து டிவிஷன் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடியே நம்ம வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிவியூ பண்ணியாச்சு அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கனா வந்து திருச்சி அப்புறம் வந்து பொன்மலை அப்புறம் மதுரை இந்த மூணு டிவிஷனையும் வந்து மிங்கிள் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க அதை நம்ம வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியாச்சு இந்த அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது செகண்ட் நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு நோட்டிஃபிகேஷன் பேலன்ஸ் இருக்குது அதை நம்ம வந்து அடுத்து ரிவ்யூ பண்ணலாம் ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்டிங் டேட்டு இதே டேட் தான் ஸ்டார்ட் ஆகிட்டு க்ளோசிங் டேட்டை பொறுத்தலோ இந்த மந்த் எண்டு முடியுது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு க்ளோஸ் ஆகுது அண்ட் எலிஜிபிளை பொறுத்தாலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்டு தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க நான் அப்ளை பண்ணுற வெப்சைட்டை பொறுத்துல பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் எஸ்ஆர் டாட் இண்டியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா பர்சனல் பிரான்ச்சஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ன்றது சொல்கிறாங்க ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா டேரக்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது முன்பு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ வேகன்சியை பொறுத்தல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஐடிஐக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர் அப்படின்னா வந்து ஸ்கூல் லெவலில் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்க முடியும் டென்த்து டுவெல்த்து படிச்சா அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட்டர் வெல்டர் பெயிண்டரில் கொடுத்துருக்காங்க அவர் அவர் அறுபது வேகன்சி இருக்குது இந்த அறுபது வேகன்சி பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சா அப்ளை பண்ணிக்க முடியும் டுவெல்த்து படித்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து எம்எல்டி ரேடியோகிராஃபி பெத்தாலஜி கே கார்டியாலஜியில் கொடுத்துருக்காங்க ஒரு எண்பது வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து டுவெல்த்து படித்து அப்ளை பண்ணிக்க முடியும்ன்றத சொல்கிறாங்க கீழே உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஐடி ஐடிஐ பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஒரு லெவன் ட்ரெயில் பார்த்தீங்கன்னா நீ ஐடிஏ பண்ண அப்ளை பண்ணிக்க முடியும் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபிட்டர் வேல்டர் எம்எம்வி பெயிண்டர் கார்பெண்டர் பிஏஎஸ்எஸ் பிஏஎஸ்ஏஏ இந்த மாதிரி நிறையா இருக்குது எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க ஒயர்மென்லாம் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா இதில் டிவிஷனில் படத்தில் பார்த்திங்கன்னா வந்து பெரம்பூர் சென்னை அப்புறம் அரக்கோணம்லாம் இருக்குது அண்ட் வேகன்சியை பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷரில் வந்து ஒரு எண்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு வேக்கன்சி இருக்குது ஓகேவா ஸோ இந்த டிவிஷனுக்கு மட்டும் பெரம்பூர் அப்புறம் சென்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கனா இந்த மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்துட்டு வேக்கன்சி இருக்கு இல்லையா அதில் பார்த்திங்கன்னா வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த டிவிஷனுக்காக ஓகேவா ஓகே அண்டு அடுத்து வந்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம் ஃபிட்டர் பெயிண்டர் வெல்டர் இருக்கையா அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு நான் வந்து சொல்கிறேன் ஃபிட்டர் பெயிண்டர் வெல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாயிண்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட நீங்கள் வெளில வந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும் ஆன் அதேமாதிரி வந்து மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் இருக்கு இல்லையா ரேடியோகிராஃபி பெத்தாலஜி கார்டியாலஜிகெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து டுவெல்த்து நீங்கள் பண்ணியிருக்கணும் டென்த்து பண்ணிட்டு டுவெல்த்து பண்ணியிருக்கணும் டுவெல்த்தில் வந்து கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிசிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படித்தால் மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும் கீழே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஐடிஏ கேட்டகரி ஐடிஐ பார்த்து பார்த்து டென்த்து பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிலவன் ஃபீல்டில் நீங்கள் ஐடிஐ பண்ணால் அப்ளை பண்ணிக்க முடியும் நீங்கள் ஒரு சில இன்ஸ்டெக்ஷன் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஃபிட்டர் அப்படின்னா வந்து நீங்கள் டென்த்து பண்ணிட்டு ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட்டர் நீங்கள் பண்ணியிருக்கணும் ஓகே ஸோ கார்பெண்டர் அப்படின்னா வந்து டென்த்து பண்ணிட்டு நீங்கள் வந்து ஐடியில் கார்பெண்டர் பண்ணியிருக்கணும் டென்த்தில் கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ப்ரீட் ட்ரைனிங் பட் பட் பார்த்தீங்கன்னா வந்து வெல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் த்ரீ மந்த் கொடுத்துருக்காங்க ஃபிட்டர் அண்டு பெயிண்டருக்கு வந்து டூ இயர் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் கார்டியாலஜி அப்புறம் ரேடியோகிராஃபி பெத்தாலஜி ஓகேவா ஒன் இயர் த்ரீ மந்த் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் இருக்கு ஐடிஐக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்டு சாலரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டை பண்ணு ஓகேவா ஸோ டென்த்து பண்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஆறாயிரூவா கொடுப்பாங்க டுவெல்த்து பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஏழாயிரூபா கொடுப்பாங்க ஐடிஐ பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கொடுப்போம் கொடுப்போம்ன்றதை சொல்கிறாங்க ஓகேவா ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு மினிமம் பதினஞ்சு இருக்கணும் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷ் இருக்குது ஓகேவா அண்ட் அதேமாதிரி வந்து இருபத்தி நாலு வயசு பார்த்தீங்கன்னா வந்து ஐடிஐ கொடுத்துருக்காங்க எம்எல்டி பண்ணாலும் வந்து இருபத்தி நாலு வயசு பண்ணிக்கலாம் ஓகேவா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓபிசி த்ரீ இயர் எஸ்ஸி எஸ்டி ஃபைவ் இயர் டென் இயர் பி கேண்டேட் கொடுத்துருக்காங்க தேர்ட்டின் இயர் பி டபிள்யூ ஓபிசி ஃபிஃப்டீன் இயர் பிடபிள்யூ டபுள்யூ கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி பண்ணிக்கலாம் ஓகேவா செலெக்ஷன் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து ப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டென்த்து மார்க் வச்சு அப்ளை பண்ணிங்க அந்த ஃபிட்டர் வெல்டர்லாம் பண்ணிங்க அப்படின்னா டென்த்தில் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா வந்து அதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க ஓகே ஸோ ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அப்ளை பண்ண அவங்களோட மார்க்லாம் பேஸ் பண்ணி தான் ஓகே ஸோ மினிமம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மார்க் இருக்கணும் இப்போ நீங்கள் நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருந்துச்சுன்னா கிடைக்க சான்ஸ் இருக்குது ஓகேவா மாதிரி தான் ஓகேவா அதேமாரி பாருங்கள் இப்போ ஐடி வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட டென்த்து மார்க்கையும் பார்ப்பாங்க ஐடியையும் பார்ப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ டென்த்தில் கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து எல்லாருமே வச்சிருக்கணும் ஓகே அண்ட் ஃபீஸை போகிறது பார்த்திங்கன்னா நூறுரூவா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க எஸ்சிஸ்டி அண்ட் பி டபிள்யூ ஃபீமேலுக்கு ஃபீஸ் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இதான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற டீட்டெயில் வேறு எதுவும் டவுட்னா வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்ம அடுத்த வீடியோ நம்ம வந்து குயிக்காக போடலாம் ஓகே ஸோ எதுவும் டவுட்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்